பணக்கார மனப்பெண்ணை தவிர்த்து பிச்சைக்காரியை காதலித்து திருமணம் செய்த இளைஞரை பற்றி தான் பார்க்க போறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் கிராமத்துல கார் ஓட்டுநராக இருப்பவர் தான் அனில். இவர் உணவுப் பொருள் தயாரிக்கும் நிறுவனத்துல கார் ஓட்டுநராக வேலை செய்துட்டு வராரு. அந்த நிறுவனத்தின் முதலாளி கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு தினசரி தன்னால் இயன்ற அளவு உணவு வழங்க ஏற்பாடு செய்திருந்தாரு. அனிலுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை அதிகமா இருந்ததால இந்த சேவையில தானுமே முன்னெடுத்து முதலாளிக்கு உறுதுணையாக பல உதவிகளை செய்திருக்காரு. ஊரடங்கினால பாதிக்கப்பட்டு உணவின்றி தவிக்கும் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் வயதான முதியவர்களுக்கும் உணவின்றி தவிக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் உணவு பொட்டலங்களை ஏற்பாடு செஞ்சு அதை உரிய நேரத்துல கொடுக்கக்கூடிய பணியை அணையில் எடுத்திருக்கிறாரு. தினசரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கான்பூர் பகுதியை சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கு சென்று உணவை கொடுத்து வந்தாரு. அந்த சமயத்துலதான் பசியால வாடி இறப்பின் தருவாயில இருந்த நீலம் அப்படிங்கிற ஒரு பிச்சைக்காரிக்கு உணவு கொடுத்திருக்காரு. அந்த பெண்ணினுடைய பரியாப நிலையை பார்த்து அனில் ரொம்பவும் வருத்தப்பட்டிருக்காரு. இதனால தினசரி உணவு வழங்கும் போது அந்த நீலம்ங்கிற பெண்ணுக்கும் உணவு வழங்கி வந்தாரு. ஒரு கட்டத்துல நீலம் அப்படிங்கிற பெண்ணும் அதிகப்படியாக உதவி செய்யும் மனப்பான்மையோடு இருந்ததால பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கும் அந்த பெண் எந்தெந்த பகுதியில எவ்வளவு பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு குடும்பங்கள் உணவு கிடைக்காம தினந்தோறும் குழந்தைகளோட பட்டியோட உறங்க போறாங்க அப்படின்னு பல தகவல்களை அணிலுக்கு சொல்லியிருக்காங்க. உணவு தயாராகி கொண்டு வந்ததுமே அணிலும் பிச்சைக்காரியும் இணைந்து உடல் ஊனமுற்றவங்க, வயதான முதியவர்கள், வருமானமின்றி தவிக்கும் குடும்பத்தார்னு பலரை பார்த்து உதவி செய்திருக்கிறாங்க. இந்த சமயத்துல அணிலும் நீளமும் நட்பாக பழகி வந்திருக்கிறாங்க. நீளத்தினுடைய அறிவும் அவருடைய யோசனையும் மிகவும் அதிபுத்திசாலித்தனமா இருக்கிறதால அணில் நீளத்தை பார்த்து இவ்வளவு புத்திசாலியா இருக்கிற, அப்புறம் எதற்காக பிச்சை எடுக்கக்கூடிய தொழிலுக்கு வந்திருக்கிறேன்னு கேட்டிருக்காரு. அப்போதுதான் நீளம், நான் நல்லா படித்த பொண்ணு, அண்மையில எங்க அப்பா இறந்துட்டாரு, நானும் என்னுடைய அம்மாவும் என்னுடைய அண்ணன் அண்ணி வீட்டுல தங்கி இருந்தோம், எங்க அண்ணனுக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க, இந்த நிலைமையில அம்மாவுக்கு பக்கவாதம் வந்துருச்சு, இதனால நான் செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு அம்மாவை கவனிக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துட்டேன், வீட்டுல எனக்கும் அம்மாவுக்கும் உணவு வழங்காம மருந்து பொருட்கள் வழங்காம அண்ணி அதிகப்படியான கொடுமைகள் செஞ்சாங்க, கடைசியா அண்ணனும் அண்ணியும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னையும் பக்கவாதம் வந்த அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல நாங்க எங்க போறதுனே தெரியல, வேறு வழியே இல்லாம அம்மாவை சாலை ஓரத்துல உட்கார வச்சுட்டு நான் தினசரி அம்மாவுக்காக பிச்சை எடுத்து கையில் வரக்கூடிய உணவுப் பொருட்களையும் காசையும் வச்சு அவங்களுக்கு தேவையான மருந்து பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வரேன், இந்த கஷ்டமான சமயத்துல எனக்கு அதிகப்படியான உதவி செஞ்சவங்க இந்த சாலையோரத்துல இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களும் முதியவர்களும் தான், இந்த ஊரடங்கு நேரத்துல உணவு இல்லாம மிக கடுமையான சிரமங்களுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வாழ்க்கையில நான் உதவி செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அந்த சமயத்துலதான் நீங்க கடவுள் போல வந்து உதவி செஞ்சீங்க, அந்த உதவி எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு நானும் உங்களோட இணைஞ்சு என்னால முடிஞ்ச சேவைகளை செஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே கண்கலங்கி போன அணில் உடனே என்னை திருமணம் செய்துக்க உனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. ஏற்கனவே அணில காதலிச்சுட்டு இருந்த நீளம் உடனே அதற்கு சம்மதம் சொல்ல தற்போது இருவருக்கும் திருமணமும் முடிஞ்சிருச்சு. இந்த திருமணத்தை சமூக வலைதளத்துல மிக பெரிய அளவுல கொண்டாடிட்டு வராங்க. தற்போது இருவரும் தங்குவதற்கு ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டுல நீளத்துடைய பக்கவாதம் வந்த அம்மா தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வராங்க. அணில் கார் டிரைவரா இருந்தாலும் தன்னால முடிந்த உதவிகளை தினந்தோறும் செய்துட்டு வராரு.